வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மத்திய அளவில் ஊழலை தடுக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது? மத்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஊழலை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். இதை வந்து இங்கிலீஷில் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1964 வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து 1964 வந்து தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை வந்து பரிந்துரைத்த கமிட்டி எதுனா சந்தானம் கமிட்டி. அந்த கமிட்டி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1962 to 1964 வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, மத்திய ஊழல் கண்காணிப்பு அமைப்பை வந்து பரிந்துரைத்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் கமிட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா 1962 to 1964 அமைக்கப்பட்டு 1964 வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் 1964 வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, மத்திய பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. அதாவது இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையமானது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பணியாளர் அமைச்சகத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வருகிறது. 2003 செப்டம்பர் 11 வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தின் மூலமாக சிபிசிக்கு வந்து சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சு. அதாவது 2003 செப்டம்பர் 11 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு சட்டம் இயற்றப்படுது. அந்த சட்டத்தின் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துக்கு வந்து சட்ட அந்தஸ்து வழங்கப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்து அமைப்பு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள், 1+2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய புலனாய்வு ஆணையராகவும் 2 உறுப்பினர்களும் புலனாய்வு அதிகாரிகளாகவும் இருப்பார்கள். அதாவது இதில் வந்து தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய புலனாய்வு ஆணையராகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 உறுப்பினர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா, தேர்வு குழு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா 3 நபர் கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்வாங்க. யார் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர். இந்த 3 நபர்கள் கொண்ட ஒரு கமிட்டியால் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட உறுப்பினர்கள், அதாவது தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. ஓகேங்களா, இவர்கள் தேர்வு செஞ்சாலும் நியமிக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். இந்த 3 பேர், அதாவது இந்த 1+2 அப்படின்னு இருக்க ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பை வந்து யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மறுநியமனத்திற்கு தகுதியற்றவர்கள். இவங்களோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள் 65 வயது. இதில் எது முன்னதோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பதவி விலகுவாங்க. ஓகேங்களா, 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது, எது முன்னாடி வருதோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பதவி விலகுவாங்க. சிபிசியோட தலைவர், அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி தலைவருக்கு இணையான ஊதியம் மற்றும் சலுகையை வந்து பெறுறாங்க. சிபிசியோட உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி உறுப்பினர்களுக்கு இணையான சலுகை மற்றும் ஊதியம் வந்து பெறுறாங்க. ஓகேங்களா, அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி சேர்மேனுக்கு இணையான ஊதியம் மற்றும் சலுகைகள் வந்து கிடைக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் சிபிசியோட உறுப்பினர்கள் 2 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் இருக்க உறுப்பினர்களுக்கு இணையான சலுகை மற்றும் ஊதியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, ஆணையத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட அதிகாரம் மற்றும் பணிகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஊழல் தடுப்புச் சட்டம் 1988 கீழே வந்து பார்த்திங்கன்னா குற்றம் புரிந்தவர்களை விசாரணை செய்கிறது. ஆனால் இந்த அமைப்பு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, 1964 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் தடுப்புச் சட்டம் 1988 கீழே வந்து பார்த்திங்கன்னா குற்றம் புரிந்தவர்களை வந்து விசாரணை செய்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட மத்திய அரசு பணியாளர் மற்றும் குரூப்பியே அதிகாரிகள் போன்றவர்களை விசாரிக்கிறது. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1988 கொண்டுவரப்பட்ட ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா குற்றம் புரிந்தவர்களை விசாரணை செய்யுது. அந்த குற்றம் புரிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணியாளராகவோ அல்லது குரூப்பியே அதிகாரிகளாகவோ வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மத்திய அரசு பணியாளர்களையும் குரூப்பியே அதிகாரிகள் போன்றவர்களையும் விசாரணை செய்யும் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிசி தான். ஓகேங்களா, அடுத்து ஊழல் தொடர்பான விதிகளை நடைமுறைகளையும் மறுசீராய்வு செய்கிறது. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊழல் தொடர்பான
விதிகளையும் நடைமுறைகளையும் வந்து பார்த்திங்கன்னா மறுசீராய்வு செய்து அதனை வெளியிடுவது வந்து பார்த்திங்கன்னா இதனோட பணியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து துறைகளிலும் உள்ள ஊழல் ஒழிப்பு நிர்வாகங்களை மறுசீராய்வு செய்கிறது மற்றும் மேற்பார்வையிடுகிறது. அதாவது ஒவ்வொரு துறையிலும் இருக்க ஊழல் ஒழிப்பு நிர்வாகம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையிடுகிறது வந்து பார்த்திங்கன்னா இதனோட வேலை தான். ஓகேங்களா? அடுத்து சிபிசி அமைப்பு உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லோக்பாலே வந்து பார்த்திங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றிருந்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிசி அமைப்பும் அதாவது ஊழல் மத்திய ஊழல் கண்காணிப்பாணையம் வந்து பார்த்திங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்று காணப்படுகிறது. ஓகேங்களா? சிபிசி அரசிற்கு ஆலோசனை மட்டும்தான் வழங்கும், தண்டனை வழங்கும் அதிகாரம் வந்து இந்த அமைப்புக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? சிபிசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசிற்கு ஆலோசனை மட்டும்தான் வழங்கும், தண்டனை வழங்கும் அதிகாரம் வந்து கிடையாது. சிபிசி தன்னோட ஆண்டறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கும், குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பார். ஓகேங்களா? அதாவது ஊழல் கண்காணிப்பாணையம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஆண்டறிக்கை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார், குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஊழலை வெளிக்கொணர்பவர்கள் பாதுகாப்பு சட்டம் 2014. அதாவது சிபிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஊழலை வெளிக்கொணர்பவர்கள் பாதுகாப்பு சட்டம் 2014 அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. 2011 வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு 2014 வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு 2014 மே 9 வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தாங்க. ஓகேங்களா? எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குற்றத்தை வந்து வெளிக்கொணர்பவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை நாட்டில் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நபரும் ஊழல் குறித்த தகவலை மத்திய அரசு அல்லது மாநில ஊழல் கண்காணிப்பாணையத்திற்கு வந்து கொடுக்கலாம், அந்த நபருக்கான பாதுகாப்பு வந்து இந்த அமைப்பு மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த சட்டத்தின் மூலமாக வந்து கொடுக்கப்படுகிறது, அந்த நபருக்கான பாதுகாப்பு இந்த சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? தகவல் அளிப்போர் பற்றிய விவரம் வந்து வெளியிடப்படாது, தவறான தகவலை கூறுவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வழங்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது 1 வருடம் சிறை மற்றும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் வந்து இந்த சட்டத்தின் கீழே வந்து விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இந்த 2014 கொண்டு வரப்பட்ட ஊழலை வெளிக்கொணர்பவர்கள் பாதுகாப்பு சட்டம், இதை வந்து பார்த்திங்கன்னா இடித்துறைப்பாளர்கள் சட்டம் அப்படின்னு சொல்ல இடித்துறைப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாதிரி சொல்லலாம். 2011 வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு, 2014 வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு, 2014 மே 9 வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டப்படி எந்த ஒரு நபரும் ஊழல் குறித்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கோ அல்லது மாநில அரசோட ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திற்கோ வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபரோட பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணையம் வந்து உத்தரவளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அளிப்போர் பற்றிய விவரம் வந்து இந்த சட்டத்தின்படி வந்து வெளியிடப்படாது, தவறான தகவலை கூறுபவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வழங்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் வந்து சிறையும் 1 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அபராதமும் விதிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த சட்டத்தின்படி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.